ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வக்கம் டு ஜாய் சார்ட் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி டீமில் எப்படி க்யூட்டான க்ரீட்டிங் கார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோ ஹீட் பேப்பர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் பேப்பர் அதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஒரு பேப்பர் ஒரு நோட் புக் மாதிரி இந்த மாதிரி திருப்புற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இதில் வந்து இந்த காம்பஸ் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ரவுண்டு ரவுண்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு போட்டுட்டு அந்த காம்பஸ் வச்சு இதை வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இப்போ வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இப்படி இருக்குது இதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஒரு எது அளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டிக் பண்ணிடணும் இதுக்கு கீழே இந்த ரவுண்டுக்கு கீழே இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரையும் ஸ்டிக் பண்ணிடலாம் அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்க கலர் இதில் வந்து இந்த மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் சுருட்டிக்கிட்டே வரணும் ஃபுல்லாக இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு ஒரு பேப்பர் இதை வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றியாச்சு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணதுக்கு இதை பண்ணுறோம்னா தியா பண்ணதுக்கு விளக்கு மாதிரி பண்ணதுக்கு அதுக்கு வந்து இதை வந்து நல்லா ந சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் இது வந்து அந்த ஹோல்ஸ் ஹோல் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க குட்டியாக பண்ணிக்கோங்க அது விலைக்கு அப்புறம் வந்து இது ஸ்டிக் பண்ணுற மாதிரி பின்னாடியும் கம்ப் போட்டு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஹோல்ஸுக்கு சென்டரில் சர்க்கிள்க்கு சென்டரில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்து ட்ரையாங்கல் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து வந்து இதே மாதிரி தான் அதையும் ட்ரையாங்கிலை வந்து இந்த மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் சுருட்டிக்கிட்டே வரணும் அதையும் இப்படி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபயர் நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு இது வரும் இது இதுலேயும் சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதை இது வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தியா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு அடுத்து இந்த மாதிரி தொடக்கம் வச்சுடா உள்ளே இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இதை வந்து பார்டருக்கு ஒட்டுவாங்கள்ல அது ஃபோர் எஜ்ஜஸ்க்கும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன் இதை இதுவும் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு அதனால் நான் க்ரீன் கலர் மேட்சிங் மேட்ச்சிங்காக இருந்துச்சுனால இதை நான் வந்து இப்போது ஒட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும் இதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு விளக்கு வந்து தொங்குகிற மாதிரி ஒரு ட்ரா பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்கெட்சை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அது கீழே சும்மா ஒரு டேசல் தொங்குற மாதிரி ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் அதே மாதிரி கீழே ரெட் கலர் பென் சாரி ஸ்கெட்ச் பென் வச்சு பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு கலர் இது வந்து கோல்டன் அண்ட் க்ரீன் கலர் மிக்ஸ்டான ஒரு த்ரெட் மாதிரி அதை வந்து இந்த ரவுண்டில் ஃபுல்லாக கம் போட்டு இதை ஃபுல்லாக நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இது வந்து சாதா கம்லையே ஒட்டிக்கிட்டோம் ஃபேப்ரிக் க்ளூலாம் வேண்டாம் இது வந்து சாதா அந்த கம்லேயே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் இதை வந்து அப்படி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடணும் இது கொஞ்சம் ப்ளைனாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால இப்போ வந்து இந்த சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு அதனால் மேலேயும் நம்ம வந்து கீழே டாசல் தொங்க போட்டுருந்தோம் தொங்க போட்டிருந்தோம்ல அதே மாதிரி மேலேயும் ஒரு ஒரு லைன் பெருசு ஒரு லைன் குட்டி அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அது கீழே அதே மாதிரி டாசல் மாதிரி நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் அதான் நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கீழே உள்ள ஒயிட் கலர் பேப்பரில் வந்து நம்ம ஹாப்பி தீபாவளின்னு எழுதிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் இந்த ஃப்ரண்ட்டு பேஜ் வந்து முடிஞ்சுட்டு செகண்ட் இதை வந்து நம்ம துறக்க முடிச்சுட்டு இந்த இந்த கிட்டர் கிட்டரில் சாரி இந்த மாதிரி டேப் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் அதை ஃபுல்லாகவே இப்போ வந்து உள்ளே நம்ம வந்து ஹாப்பி தீபாவளின்னு எழுத போகிறோம் பிபி ஒய் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம எழுதிக்கலாம் இங்கேயும் நம்ம வந்து இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி இதுக்கு கீழேயும் வந்து ஒன்னு வந்து நம்ம எழுத போறோம் இதை என்ன எழுதிட்டு இருக்கோம் நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க இத வந்து நம்ம என்ன எழுதிட்டு நான் என்ன எழுதிட்டு இருக்கேன்னா விஷ்யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் ஜாய் சாட் அப்படின்னு எழுதியிருக்கேன் இது வந்து நீங்கள் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி செலவு டேப் கலர் செலவு டேப் கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பெயிண்ட் கலர் என்னாலும் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களுடைய சாய்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய க்ரீட்டிங் கார்ட் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இதோடய அவுட்புட் வந்து இதுதான் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா எங்களோட மெயில் ஐடிக்கு இதை வந்து சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோவாக இதுதான் எங்களோட மெயில் ஐடி நீங்களும் நான் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிங்க நாங்கள் வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பண்ணியிருக்க வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் தான் இப்ப தொடர்றந்து போதம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைனாக வேணும்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாய்ஸா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்